வணக்கம். நான் உங்கள் சுவாதி பிரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேச்சுலர் பிரதி பத்தி பார்க்க போறோம். ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. பாப்போமா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கதாநாயகி கதாநாயகன் பெங்களூர்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்கிறாங்க. அந்த ரூம்ல நடக்கக்கூடாத எல்லாமே நடந்து போச்சு. திடீர்னு பார்த்தா கதாநாயகி உண்டாயிட்டாங்க. ஆனால் கதாநாயகர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை அழைச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாட்டேன்ட்டாங்க. திடீர்னு ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம் வந்திருக்குது. திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுமே நீ அபார்ஷன் பண்ணிக்கும் சொல்லியிருந்தாங்க. அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து கதாநாயகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னா என்ன நடந்துட்டு இருக்கும், கதாநாயகி வந்து ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் நம்ம கதாநாயகர் வந்து அது எப்படியாச்சும் பொய்யாக்கலாம், அது என் குழந்தை இல்லைன்னு நினைச்சு அவங்க ஆண்மையுமே இல்லைன்னு சொல்லிட்டு போராடினாங்க. நம்ம கதாநாயகி எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அழகான ரெட்டை குழந்தைங்க பொறுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த படத்துல ஜிவி பிரகாஷோட கதாநாயகி ரொம்ப நல்லாவே நடிச்சிட்டாங்க. அவங்க குழந்தைங்க உயிர் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே போராடினாங்க. உண்மையாகவே அவங்க போராடினது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மேலே ரொம்ப பரிதாபம் ஏற்படுத்திருக்கு. டேரக்டர் வந்து இந்த படம் நேச்சுரலாகவே எடுத்திருக்காரு. பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே கொங்கு பாஷை பேசுகிறாங்க. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்கணுன்னா, 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல. இது ஃபுல்லாக சேர்த்து 1 மணி நேரம் இருந்தால் இன்னும் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியே இந்த படத்தில் வந்து ஜிபி பிரகாஷ் வந்து கதாநாயகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இந்த வார்த்தை நீ பேசுனதோட நம்ம கதாநாயகி இப்படி காட்டு போயிட்டாங்க, அது பெரும் பொறுச்சியாக இருக்குது. மியூசிக்கு கேமரா எல்லாம் நல்லாயிருக்கு. எடிட்டர் தூங்கிட்டார் இருக்கு போ பாவம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து 18 வருஷம் போராட்டம். இன்னும் கொஞ்சம் கவனம் சேர்த்துருந்தா கொஞ்சம் சீக்கிரமே பண்ணியிருக்கலாம். ஆரம்ப காலத்தில் வர செக்ஸ் காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்காம இருந்தால. இந்த படத்தில் மிஸ்கின் நடித்தார். அந்த சீனெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். பொள்ளாச்சி நடந்த அந்த கூடு குடும்பம்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, பேச்சுலர்னு சொல்லிட்டு குடும்ப படமாக எடுத்திருக்காரு. ஆனால் தியேட்டரில் குடும்பம் வந்தாரா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், பாய்.